நாங்க 10 வருஷமா தூய்மை பணியாளரா வேலை செய்றோம். டிசம்பர் 20ல என்ன வந்து வேலைய விட்டு நிப்பாட்டிட்டாங்க. எந்த முன்ன அறிவிப்புமே கிடையாது. இதுக்கு முன்ன வந்து வரதா புயல் எவ்வளவோ கஜா புயல் எவ்வளவோ வந்துச்சு. அந்த மாதிரி நிலமையிலலாம் நாங்கள் வேலை செஞ்சோம். கொரோனாவில் கூட நாங்கள் வேலை செஞ்சோம். அப்போல்லாம் கூட எங்களை வந்து வேலையிலேருந்து நிறுத்தலை. எனக்கு வந்து வீட்டுக்கார் வந்து கைவிட்டு போயிட்டார். ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு. எனக்கு பசங்க எடுத்து வாடகை கட்டணும். தேர்தல் முன்னால் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 100 நாளில் உங்களை வந்து வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ 100 நாள் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே சொல்லலை அவர். எந்த முன்னும் அறிவிப்புமே இல்லாமல் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இனியோட 8 மாதம் ஆகுது. நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் செய்யட்டும். இல்லையா இங்கேயே எங்களை வந்து சாவடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கே எங்களை வெளியில் பிடிச்சி தள்ளுறதோ போலீஸ் ஜீப்பு கூட்டின்னு வந்து ஏற்றுறதோ இதனால் வந்து பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. இன்னும் எங்களோட குரல் வந்து முதலமைச்சருக்கு கேட்குதா இல்லை அவருக்கு போதா இந்த நியூஸுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து ரொம்ப நொந்துட்டோம். இந்த 8 மாதத்தில் கொடுக்காத இடம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. 100 நாள் சொல்கிறேன் நாங்கள். அந்த 100 நாளும் முடிய போகுது. அதுவும் ஒன்றுமே காணும். ஆட்சிக்கு தேர்தல் வந்ததுக்கப்புறமும் எதுவும் கிடையாது. எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் இதுக்கு மேலே வந்து நாங்கள் வாழ முடியாது. சாவுறது தான் எங்களுக்கு. வேறு வழி தெரியல எங்களுக்கு. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்னா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. போன வருஷம்லாம் நாங்கள் கொரோனால கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து நல்லவங்க தெய்வம் எல்லாம் சொன்னாங்க. இந்த வருஷம் எங்களை வந்து சாப்பாட்டில் கருவேப்பிலை மாதிரி தூக்கி குப்பையில் போட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. எங்கே போனாலும் எங்களை புறக்கணிக்கிறாங்க. இங்கே வந்து அங்கே போன்றாங்க. கமிஷனரை பார்த்தா இவர் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு பண்ணுறேன்றாரு. அங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, வெளியே தள்ளுறாங்க. இதனால் நான் தற்கொலை கூட பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் நான். எனக்கு வாழ தெரியல இனிமே. M.K.Stalin ஐயா வந்து பதவிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை ஒன்று எங்களுக்கு கொடுத்தாரு. என்னென்னா நான் பதவிக்கு வந்ததும் உங்களை நான் வேலைக்கு வைப்பேன், நம்புங்க 2 மாதம் டைம் கொடுங்க உங்களை வேலைக்கு வைப்பேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எங்களை பற்றி பேசவில்லை, எங்களை பற்றி யோசிக்கவும் இல்லை. வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்குது இதனால். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து 11 வருஷமாக இந்த வேலையை பார்த்துருந்தேன் வந்து மாநகராட்சியில். திடீர்னு வந்து 2020 டிசம்பர் 25லாம் எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நாங்கள் வந்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பணியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கடந்த வந்து 11 வருஷமாக 2009லேருந்து 2019லேருந்து 2020 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களை வந்து வேலையை விட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் வந்து அப்போத்துலேருந்து நாங்கள் வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தேடினாலும் கிடைக்கல. எந்த வேலைக்கு போகுது? நான் கிட்டத்தட்ட 11 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். நாங்கள் இந்த குப்பை வார்த்த வேலை தான் நாங்கள் ஆரம்பத்தில் செஞ்சுருக்கோம். நாங்கள் என் காரணத்துக்காக உங்களை வேலைக்கு எடுக்காமல் இருந்தாங்க? என்ன வேலை என்ன காரணம்னா காரணம் ஒன்றும் இல்லை. நாங்கள் செஞ்சிருந்த வந்து நாங்கள் செஞ்சிருந்த NELM வந்து திட்டத்தை கான்ட்ராக்டில் வந்து அதை வந்து இணைச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் செஞ்சால் வந்து கான்ட்ராக்டில் செய்யுங்கன்றாங்க. நாங்கள் 11 வருஷமாக மாநகராட்சியில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு நாங்கள் போய் கான்ட்ராக்டில் வேலை செய்யணும்னா நாங்கள் எப்படி செய்யறது? நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வந்து நல்லது நடக்கும், இல்லை வந்து எங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டெலாம் எதுவும் கேட்கலை. வேலை வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். இப்போ அந்த கான்ட்ராக்டில் போய் செய்கிறவங்க கூட யாரும் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. செய்கிறாங்க, 1 மாதம் நின்றாங்க. இதே NELM-ல வேலை செஞ்சவங்கலாம் NELM-ல வேலை செய்கிறவங்களும் பார்த்து அவங்க வந்து திடீர்னு அப்படியே வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஓகேவா? முன்னாடி வாக்குறுதி கொடுத்துருந்தோம். ஆமாம், தேர்தல் முன்னால் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 100 நாளில் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ 100 நாள் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே சொல்லலை. அவர் வந்து கம்முன்னா இருக்கா போல. அவர் ஆட்சிக்கு வந்த வீட்டு போய் மனு கொடுத்தீங்களா? 2-3 வாட்டி போயிட்டு வந்தாச்சு. மா சுப்பிரமணியம் வீட்டுக்கு நாங்கள் ஜோன் பண்ணதுலேருந்து 6-7 வாட்டி வந்து போய் வந்தாச்சு. நாங்கள் பார்க்குறோம்னா வந்து சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை. இப்போ போய் பார்த்தா கூட என்ன சொல்கிறாரு, உங்களை எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட 6 மாதமாக அவர் வீட்டாக நாங்கள் போய் வந்திருக்கோம். அவரை மட்டும் இல்லை, நாங்கள் எல்லா அமைச்சர் எல்லா MLA MP எல்லோரையும் தான் பார்த்துட்டு வரோம். நாங்கள் போன வாரம் கூட வந்து ஸ்டாலின் வீட்டாண்ட போனோம். வீட்டு வாசலில் கூட எங்களை சேகலை, வெளியே வந்து செத்து விட்டாங்க. நீங்கள் அன்னாரிவாளம் போங்க, DMS போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க தான். நாங்கள் DMS போனோம். அதில் ஒரு 2 பேரை வந்து குறிப்பிட்டு அன்னாரிவாளத்துக்கு கூட்டின்னு போனாங்க ஸ்டாலின்கிட்ட பேச வைக்கிறதுக்கு. ஆனால் அங்கே கூட்டின்னு போகும்போது போலீஸாரங்க கூட்டின்னு போகும்போது ஸ்டாலின்கிட்ட பேச வைக்கிறதான் சொல்லி கூட்டின்னு போனாங்க. அங்கே போகும்போது ஸ்டாலின் இல்லை, நீங்கள் வந்து மறுவாரம் வாங்கன்ட்டார். இது போல் நாங்கள் வந்து பல இதோ பார்த்துட்டு தான் வரோம். எங்களுக்கு எந்த வேலைக்கு போகிறது இல்லை. பெயிண்ட் வேலைக்கு போனால் ஒரே நாள் அனுப்பிச்சி விட்டுறோம். ஏன்னா நாங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சுருந்தாங்கன்னா எங்களை வேலையை பற்றி தெரியும். கொத்தனார் வேலைக்கு போனேன்னு வச்சு 4ஆம் மாடி வந்து ஜெல்லி மணி வந்து எடுத்துன்னு போகிறதுக்குல 3வது வாடிலாம் டயர்டாகி வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் இந்த குப்பை வரையே பழக்கம் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வேறு எந்த வேலைக்கு போகுது? நாங்கள் எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. நாங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் நாங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக பிடிச்சிட்டு இருக்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த குப்பை வர வேலை தான் செஞ்சுருக்கிறோம்.
அதனால் எங்களை வேலையை விட்டு நிப்பாட்டினோம்னா நாங்களும் அலைஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல, போகாத இடம் இல்லை, எல்லா இடமும் போயிட்டு தான் இருக்கோம். அரசுக்கு உங்களோட கோரிக்கை? அரசுக்கு எங்களோட கோரிக்கைன்னா எங்களை வந்து வேலை திரும்ப போகணும், அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நான் ஜோன் டுவெல்லேருந்து வரேன். நான் 2006 இந்த வேலைக்கு வந்திருக்கேன். நான் வந்து 2 டிசம்பர் 20 என்னை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. எந்த முன் அறிவிப்புமே கிடையாது எங்களுக்கு, எந்த முன் அறிவிப்புமே இல்லாமல் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இன்னையோட 8 ஆகுது. நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்தோம், இப்போ இருந்த முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்தோம். கொடுக்காத இடமே கிடையாது, ஆனால் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது. இதனால் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். எங்கள் கூட வேலை செய்கிறவங்க மொத்தமாக இதே நிலமையில தான் இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் செய்யட்டும், இல்லையா இங்கேயே எங்களை வந்து சாவடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கே எங்களை வெளியில் பிடிச்சி தள்ளுறதோ போலீஸ் ஜீப்பு கூட்டின்னு வந்து ஏற்றுறதோ இதனால் வந்து பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. சரி, போலீஸ் ஜீப்பு எது வந்தாலும் வரட்டும், அதனால் நாங்கள் இனிமேல் பயப்பட போகிற கிடையாது. நாங்கள் துணிஞ்சு இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாதிரி இல்லை. நாங்கள் வந்து 2006 நான் செஞ்சுட்டு இருக்கேன் நகராட்சியில் இருந்து. அதுக்கப்புறம் என்யுஎல்எம் தொழிலாளியாக ஆகிட்டோம். என்யுஎல்எம் தொழிலாளியாகி இன்னையோட வந்து 9 ஆகுது. 9 டிசம்பர் 25 20 நிப்பாட்டினாங்க எங்களை. இன்னைய வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை எந்த முதலமைச்சரும் எங்களுக்காக பேசுனது கிடையாது. நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் அதோ 15 உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டத்தை கலைச்சி தான் விடுறாங்களே கண்டி எங்களுக்கு ஒரு நல்லது கிடையாது. கணவனால் கைவிடப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, விடோகளும் இருக்கிறாங்க, இதனால் வயதானவங்களும் இருக்காங்க, புள்ள கொட்டி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்டும் கிடையாது, கணவனால் கைவிடப்பட்டவங்க பிள்ளைங்களும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இன்றைக்கி அவங்களுக்கு வீடு வாடகை கட்ட வழி இல்லை. என்னுடைய நிலைமையும் அது தான் இருக்குது. நாங்கள் வந்து சாகிறத தவிர வேறு வழி இல்லை. எங்களுக்கு சாகணும்னா முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் வாழறதுக்கு, இல்லையா சாகிறதுக்கு எங்களுக்கு பண்ணணும்னா அவங்க தான் ஏதாவது செய்யணும். இது ரெண்டுமே இல்லைன்னா நாங்கள் எதுனா ஒரு செஞ்சுக்கிட்டு சாகிறத தவிர வேறு வழி கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப நொந்துட்டோம். இந்த 8 கொடுக்காத இடம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. இதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பப்ளிசிட்டி போடுறீங்கன்னா எங்களுக்காக நீங்கள் ஒத்துழைச்சி எல்லா இதுக்கும் அனுப்புகிற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க. தேர்தலுக்கு முன்னாடி இதை பற்றி வாக்குறுதி கொடுத்தாங்க. எங்கள் கூட வேலை சேர்ந்த தோழி ஒருத்தி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு 100 சொல்கிறேன் நாங்கள். அந்த 100 முடிய போகுது, அதுவும் ஒன்றுமே காணும். ஆட்சிக்கு தேர்தல் வந்ததுக்கப்புறமும் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் எதனா செய்ய சொல்லுங்கள். இதுதான் ஐயா நான் எங்களுடைய கோரிக்கை, இதுதான். எவ்வளவோ அடிப்பட்ட இந்த வேலையினால் வந்து ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு எங்களுக்கு. இருணா ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் வேலை இல்லாதவங்க 2006 பேர் இருக்கோம். மொத்தத்துக்கோ கொடுக்கலன்னா கூட இந்த 2006 பேருக்காவது எங்களுக்கு வேலை கொடுங்க போதும். இந்த 2006 பேர் குடும்பமாவது நிம்மதியாக இருக்கும். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கையே, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயோ வேலை, இந்த லாக்டவுனு 2 நடக்குது. இந்த 2 இந்த லாக்டவுனை தவிர வேறு எங்கே போய் கேட்டாலும் வேலை கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு. எல்லாத்துலேயுமே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், இருப்பா எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்கோம். கொரோனால, போன வருஷம் கொரோனால எங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 3 ஆகும். போன வருஷம்லாம் நாங்கள் கொரோனால கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து நல்லவங்க தெய்வம் எல்லாம் சொன்னாங்க. இந்த வருஷம் எங்களை வந்து சாப்பாட்டில் கருவேப்பிலை மாதிரி தூக்கி குப்பையில் போட்டாங்க. எங்களுக்கு அவங்க தான் கருணை காட்டணும். இதனால் வந்து நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ எடுக்கிறது மேலிடத்துக்கு நீங்கள் அனுப்புங்க. இது அனுப்புனா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. இதனால் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறை இவங்க கோரிக்கையெல்லாம் நான் கேட்கல. இதனால் நான் தற்கொலை கூட பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். நான் எனக்கு வாழ தெரியல. இனிமேல் 8 வாடகை கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு ஏதோ நான் பதில் சொல்லிட்டு வரேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை. வேறு நீங்கள் எதுனா சொல்கிறதா இருந்தால் கூட சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் என்னை முடிவே பண்ணியிருக்கோம் நாங்கள். இதுக்கப்புறமா என்னால் வாழவே முடியாமல் நிலமையில் இருக்கேன். நாங்கள் 10 தூய்மை பணியாளராக வேலை செய்கிறோம்.
எங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் நாங்கள் 8 மாதமாக வீட்டில் இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களை வந்து வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் கேட்டதுக்கு எங்களுக்கு வேலை வந்து தனியாரில் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. நாங்கள் NULM ஸ்டாஃப் வேலை செஞ்சிகிட்டு இருந்தோம், இப்போ எங்களை தனியாரில் போக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே வந்து வர்தா புயல் எவ்வளவோ, கஜா புயல் எவ்வளவோ வந்துச்சு, அந்த மாதிரி நிலமையிலலாம் நாங்கள் வேலை செஞ்சோம். கொரோனாவில் கூட நாங்கள் வேலை செஞ்சோம். அப்போல்லாம் கூட எங்களை வந்து வேலையிலேருந்து நிறுத்தலை, இந்த வேலையிலேருந்து இருந்தோம் அப்போல்லாம். அதுக்கப்புறம் எங்களை இந்த கொரோனா ஃபஸ்ட்டு முதல் அலை வந்தப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ரெண்டாவது அலைக்கெல்லாம் எங்களை வந்து வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க ஜனவரி மாதம். இப்போ 8 மாதமாக வீட்டில் இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது, நாங்கள் என்ன சாப்பிட்ணும், எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் தெரியாதுண்ணே. எங்களுக்கு தெரிஞ்ச வேலை இது தான், நாங்கள் 10 வருஷம் இதுலேயே எங்களோட லைஃப் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் எங்கே போக முடியும் வேலைக்கு? அதனால் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஐயாவோட என்ன கேட்குறோன்னா, எங்களை வேலை கொடுத்தா போதும். இதுக்கு முன்னே அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு, உங்களுக்கு நான் வேலை தரேன், எங்களோட ஆட்சி வந்துட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக வேலை வரணும். ஏன்னா இத்தனை பேரோட குடும்பம்லாம் இப்போ ரோட்டில் நிற்குதுன்னா அதுக்கு வந்து அவங்க எப்படியாச்சும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இத்தனை பேர் கஷ்டப்படுறோம், எங்கள் வாழ்வாதாரம் அது தான். நாங்கள் எங்கள் ஜோனில் எத்தனை பேருமா இருக்கிறோம்? 551 பேர் இருக்கிறோம் எங்கள் ஜோனில், 8ல். மற்றபடி மற்ற ஜோன்லேயும் இருக்கிறாங்க, நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கணக்கு எடுத்து அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வேலை கொடுத்தா, இந்த இங்கே இருக்கிறவங்க மொத்த பேருமே அவங்கள நம்பி ஓட்டு போட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு இவங்க வந்தால் கண்டிப்பாக வேலை தருவாங்க. ஏன்னா அவங்க பேசின பேச்சு எங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கோன்னா 8 மாதமாக இன்னும் எங்களுக்கு இந்த பதில் வரலையேன்ட்டு தான் நாங்கள் உட்கார, இல்லைன்னா நாங்கள் இங்கே வரவே மாட்டோம். எங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நாங்கள் வேலையில் தான் எங்களோட முக்கியத்துவம் காட்டுவோம். இங்கே வந்து உட்காரணும், எல்லாரையும் நாங்கள் தொந்தரவு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு எங்கள் வேலை வந்தால் போதும். எல்லாரையும் நாங்கள் பேசிட்டோம், எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டோம், யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டோம். இன்னும் எங்களோட குரல் வந்து முதலமைச்சருக்கு கேட்குதா இல்லை, அவருக்கு போதா இந்த நியூஸுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுவரைலாம் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் ஐயாவை கூட பார்க்கணுன்ட்டு அவங்க வீட்டாண்ட கூட போனோம் நாங்கள், ஆனால் எங்களை வந்து பார்க்க விடல. நிறைய பேர் எல்லாம் வந்து நீங்கள் போங்க, உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க, நீங்கள் தலைமைச் செயலகத்தில் போய் நீங்கள் லெட்டர் கொடுங்க, மனு கொடுங்கன்றாங்க. அங்கே கொடுத்தா அந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எங்களோட இந்த இது கேள்விக்கு எப்படி பதில் வரும், அதுதான் நாங்கள் உங்கள் மூலிமா அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். மீடியா மூலிமா எங்கள் இந்த நியூஸை கண்டிப்பாக அவர் பார்க்கணும், எங்களுக்கு வேலையை கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்து எங்கள் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் எல்லாம் இது பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் இதுக்கு மேலே வந்து நாங்கள் வாழ முடியாது. சாவுறது தான் எங்களுக்கு, வேறு வழி தெரியல எங்களுக்கு. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோன்னா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நாங்கள் டெய்லி சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எங்கே போய் கூலி வேலை கொடுக்கணுன்னா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கொரோனாவில் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் படித்தவங்க ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னையே நாங்கள் இவர் ஜோனல் ஆஃபீஸரை கூட கமிஷனரை கூட கேட்டோம். கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தனியாருக்கு போங்கன்னு தான் சொல்கிறார். நாங்கள் தனியாருக்கு எதுக்கு போனோம், 10 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அப்போல்லாம் சொல்லலையே அவங்க. இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு தான் எங்களுக்கு கேள்வி. இப்போ முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு இந்த முடிவு நல்ல ஒரு முடிவு தருவாருன்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்து உட்காண்ட்ருக்கோம். இன்னும் கூட ஜனங்கள் வந்து நாங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, நைட்டு கூட இங்கே இருக்கணுன்ட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களை இட்னு போய் எங்கேயாச்சும் ஜெயிலில் போட்டால் கூட பரவாயில்ல, எங்கள் பிள்ளைங்களோட எங்களை இட்னு போய் போட்டுருங்க, அவ்வளோதான். மண்டல 8 நாங்கள் வேலை செய்கிறோம். மண்டல 8 100 டிவிஷனு NULM வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அங்கே 10 வருஷமாக எல்லா புயல்லேருந்து எல்லா விதமான கஷ்டங்களும் பட்டுட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொரோனாவில் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் ஜனவரி மாதம் இன்றைக்கி 10ஆம் தேதி வந்து கையெழுத்து போட்டு வேலைக்கு போய் செஞ்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரோம். நாளிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்றைக்கு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது. 10ஆம் தேதி சொல்கிறாங்க, வேலை செஞ்சுறப்பவே சொல்கிறாங்க கையெழுத்து கிடையாது, நீங்கள் எல்லாம் வெளியில் போயிடுங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்கள் வேலை எங்களுக்கு கொடுங்க. NULM நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. அதிகாரி ட்ரிபிள் மில்லிங்கில் போய் பார்க்க சொன்னாங்க, போய் பார்த்தோம், அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் எங்களுக்கு பண்ணலை. ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து பார்க்க சொன்னாங்க, அங்கேயே பார்த்தோம், எந்த விதமான ரெஸ்பாண்டும் அவங்களும் எங்களுக்கு பண்ணல. எல்லா அதிகாரியும் பார்த்தாச்சு, எல்லா அரசியல்வாதியும் பார்த்தாச்சு,
அப்போ லேட்டஸ்ட்டாக MK.Stalin வந்து பதவிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை ஒன்று எங்களுக்கு கொடுத்தாரு. என்னென்னா, நான் பதவிக்கு வந்ததும் உங்களை நான் வேலைக்கு வைப்பேன், நம்புங்க, 2 மாதம் டைம் கொடுங்க, உங்களை வேலைக்கு வைப்பேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எங்களை பற்றி பேசவில்லை, எங்களை பற்றி யோசிக்கவும் இல்லை. நாங்கள் அவர் வந்தார்னா எங்களுக்கு ஒரு விடியல் வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோமே. ஐயா வந்து எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 8 மாதமாக கஷ்டப்பட்டுருக்கோம், 8 மாதமாக கஷ்டப்பட்டுருக்கோம். ஒருத்தங்க வாடகை கொடுக்க முடியல, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இந்த வேலை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 2006 குடும்பம் இருக்குது வேலை நம்பி. ஒரு குடும்பத்தில் 4 நபர் இருக்காங்கன்னா இந்த வருமானத்தை நம்பி தான் இருக்காங்க. இப்போ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எடுத்ததுனால எங்களோட நிலமை நடு ரோட்டில் நிற்கிற நிலைமைக்கே வந்துவிட்டோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு அவங்க பதில் சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். இந்த NULM-ன்றது கான்ட்ராக்ட் நிறுவனமா என்னது? ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் நிறுவனம் NULM-ன்றது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கான்ட்ராக்ட்டு அது ஒரு இது மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. NULM-ன்றது வந்து ஜோன் மூலியமாக அது கார்ப்பரேஷன் மூலியம் NULM-ன்றது எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. NULM வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு இந்த NULM பட்ட இதுவே பதவி கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா இந்த NULM-ஏ இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நிலமை. எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நாங்கள் தொழில்நுட்பம் நிறைய கஷ்டப்பட்டோம். இப்போ திடீர்னு கான்ட்ராக்ட் நிறைய வரதா போயிடல. அப்புறம் வந்து கொரோனா இதிலலாம் நான் ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எனக்கு வந்து வீட்டுக்கார் வந்து கைவிட்டு போயிட்டார். 2 பசங்க இருக்காங்க எனக்கு. எனக்கு பசங்க வச்சு வாடகை கட்டணும், 2 பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது. அப்படி இருந்து இப்போ கான்ட்ராக்டை திடீர்னு வந்து 8 மாதமாக கான்ட்ராக்ட் விட்டாங்க. எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வெளியே இது பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு இப்போ வேலை இல்லை. நாங்கள் போய் கேட்டாலும் எங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் எங்களை இது பண்ணுறவங்க இது கேட்டாலும் இல்லை, இது இல்லை, இப்போ எடுக்கலை, அது ஆகிடுச்சி, ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணுறாங்க. எதுக்கு அது போய் பண்ணுறாங்க சார்? எங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்னார், வரத்துக்கு முன்னாடியே சொன்னோம். உங்களுக்கு வந்து சென்னை மாநகராட்சி வேலை செய்கிறோம், நாங்கள் 10 வருஷமாக செய்கிறோம், 10 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு தீர்வு ஃபஸ்ட்டு நல்லா எங்களுக்கு NULM-ல விட்டால் கூட போதும். எங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு NULM-ல விட்டு எங்களுக்கு வேலையை கொடுத்தா போதும். எங்களுக்கு எங்கள் குடும்பம் நடுத்தருவில் இருக்குது. எங்கள் குடும்பம் வந்து முன்னுக்கு வர்றது ஐயா கையில் தான் இருக்குது. அவர் முன்னாடியே சொன்னார், உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ போயிட்டு வந்தோம், எங்கெங்கோ மனு கொடுத்தோம், எங்கேயோ பார்த்தோம். அவர் எங்களை வந்து இன்னான்னு கூட கேட்கல, கேட்டு எங்களோட கோரிக்கை கூட என்ன ஏதுன்னு கேட்கல, எங்களோட பேச்சு கூட அவர் கேட்கல. எங்களுக்கு அது கேட்கணும், என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியணும். தெரியுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகல, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நைட்டு பகல் நடக்கும் பரவாயில்ல, இல்லை வேறு எதனா செய்யணும்னா கூட நாங்கள் அது கூட செஞ்சுக்கிறோம். எங்கள் ஃபேமிலியோடு அவ்வளோதான் வரணுமே. அவரு எங்களுக்கு நல்ல வழி காட்டணும், அதுதான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் நாங்கள். நாங்கள் இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு கேட்குறோம். எங்களுக்கு வந்து பழையபடி ஏற்கனவே நாங்கள் என்ன மாதிரி தான் செஞ்சிருந்தோம் அந்த வேலை வேணும். எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாரு ஐயா, MK.Stalin ஐயா. இன்னும் அதை பற்றியே பேசலை, எங்கள் கோரிக்கையே அவர் காதலையே வாங்கலை. என்ன காரணம்னு தெரியல, எங்கே போனாலும் எங்களை புறக்கணிக்கிறாங்க. இங்கே வந்தால் அங்கே போன்றாங்க. கமிஷனரை பார்த்தா இவர் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு பண்ணுறேன்றாரு. அங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, வெளியே தள்ளுறாங்க. எங்கே போனாலுமே எங்களுக்கு ஒரு இதுவே பண்ணுறேன்றாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு ஒரு இதுவும் முடிவே சொல்லலை. நாங்கள் வேலை இல்லாமல் இவ்வளோ பேரும் 12 தொழிலாளரும் வெளியில் நிற்கிறோம். வேலை வெட்டி இல்லாமல் குழந்தைங்க குட்டியில் வச்சுக்கணும், வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்குது. இதனால் எங்களுக்கே ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது நாங்கள் ஒரு 7-8 மாதமாக அந்த கான்ட்ராக்ட் வந்ததுலேருந்து சரியாகவே யாரும் வேலை இல்லை, வேலை இல்லாமல் தான் இருக்கவங்க. பாதி பேருக்கு வேலையே இருக்காங்க. எல்லாருக்குமே எங்களுக்கு வேலை வேணும், ஆனால் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணாம். கான்ட்ராக்ட் வேணாம் தான் நாங்கள் கேட்குறோம். பணி நிரந்தரம் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு பழையபடி வேலை கொடுத்தாலே போதும். நிரந்தரமாக வேலைன்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் என்ன மேலே ஸ்டாப்பில் செஞ்சோம் அந்த வேலையை கொடுத்தா போதும் எங்களுக்கு. அதுக்கும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ வர்தா போயிடலே, கொரோனா போன கொரோனாவில் அதெல்லாம் நாங்கள் தானே கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் எதுவுமே சொல்லலையே. அப்பயும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கலாம்ல, அவங்க வந்து செய்ய வேண்டியது தானே. எங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு முடிவு, நல்ல முடிவு வேணும்.